இன்னொரு கேள்விங்க, முக்கியமா எல்லாருக்குமே உண்டான பொதுவான கேள்வி, எனக்கு எல்லாருக்கும் உண்டான கேள்வியை தான் நான் ஃபீல் பண்றத. இப்போ நார்மலா வந்து மூணு விதமான டைம் இருக்கு, அதாவது பாஸ்ட், ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் மூமெண்ட். இந்த டைம் பேசிஸ்ல பாஸ்ட்ன்றது பையா நேற்று பேசுனது எல்லாமே இந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இப்பயுமே நம்மளோட வாழ்க்கை பிரசன்ட் மூமெண்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த நம்ம ஃபியூச்சரை வந்து ஆன்டிசிபேட் பண்றோம், நம்மளோட எடுக்கக்கூடிய ஆக்ஷன் எல்லாமே பிரசன்ட் மூமெண்ட்ல தான் எடுக்க முடியும். பாஸ்ட்லயுமே ஃபியூச்சர்லயுமே எடுக்க முடியாது. பாஸ்ட்டை வந்து நம்ம பிளான் பண்ணி இந்த கணத்துல தான் நம்ம எடுக்க முடியும். எப்பயுமே நம்ம இந்த பிரசன்ட் மூமெண்ட்லயே இருந்து நம்ம இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பிரசன்ட் மூமெண்ட்லயே கட்டாயம் கிடையாது. சைக்கலாஜிக்கலா நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறோம். சைக்கலாஜிக்கலா நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல, அது நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டும்தான் இருக்க முடியும். அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது நேச்சுரலா நடக்கிறது, அங்க நமக்கு வேலையே இல்லாது. நம்ம புறச்சூழ்நிலைகளை பொறுத்தளவுல பிரசன்ட்ல தான் இருக்கணும்ட்டு எல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. அங்க வந்து நீங்க பிளான் பண்ணலாம். பிளான் பண்றதுங்கிறது ஃபியூச்சரை நோக்கி உள்ள பிளான் தான். அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றது பிரசன்ட்ல எக்ஸிக்யூட் பண்றீங்க, பாஸ்டினுடைய நாலேஜையும் கணக்கில் எடுத்துக்கிடுறீங்க. அப்போ அதெல்லாம் வந்து இந்த டைம் ஜோன் வந்து அந்த நம்முடைய புற வாழ்க்கைக்கு தான் தேவைப்படுது. அகத்தை பொறுத்த அளவில் நீங்க அது அது அதுவே அதை பார்த்துக்கணும். நாம ஒன்றும் அதை பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நமக்கு வேலையே இல்லை. நீங்க பிளான் பண்ணணுமே அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அது அதுவா சுதந்திரமா இயங்கட்டும். நீ சொல்லும் பொழுது நீ இன்னோசன்ட் ஸ்டேட் எல்லாம் வந்து பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னோசன்ட் ஸ்டேட் நேச்சுரலாவே வளரும். நம்ம புற செயல்களை பொறுத்த அளவுல, புற அமைப்புகளை பொறுத்த அளவுல என்ன நம்ம பிளானிங் எல்லாமே தேவைப்படுது. அப்ப அங்க நீங்க வந்து டைம் ஜோன் எல்லாம் அங்க எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு நீங்க நல்லதுங்க, நல்லதுங்க. வந்து ரெட்மி அப்படிங்கிற நேம்களோட வந்திருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்க, அவங்கள வந்து அன்மியூட் பண்றேன். அவங்க பையா கூட பேசலாம். ஐயா வணக்கம். இல்லைங்க ஐயா, இப்ப நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆவி ஆத்துமா சரீரம். இப்ப இதுல ஆவினாலும் புரியுதுங்க ஐயா, ஆத்துமானால் அதாவது சரீரம்னாலும் புரியுது. இந்த ஆன்மாவை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஆன்மா எப்படி இருக்குது, எங்க இருக்குது, அதை பார்க்க முடியுமா, இறந்த பிறகு அது எங்க போகுது, அது அதுக்குரிய ஒரு டெபினேஷனே நான் அதை தேடி தேடி பாக்குறேன், என்னால அதுக்கு கண்டே பிடிக்க முடியலையா. அந்த ஆன்மாவை பத்தி இல்ல இந்த ஆவி ஆத்மா சரீரம் இதுக்கு உள்ள ஒரு தொடர்பை பத்தி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க ஐயா. அதாவது ஆன்மா சூக்ஷ்ம சரீரங்கிறது தான் ஆவின்னு சொல்றாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி நிலைக்கு வந்து ஆன்மான்னு சொல்றாங்க. மற்றபடி வெறும் ஆன்மாவுக்கு வந்து எந்த உருவமே கிடையாது, ஒரு சக்தி வடிவமா இருக்குது. அந்த சக்தி வடிவமா இருக்கிறது வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் அது இயக்குது, ஸ்தூல சரீரத்தையும். அந்த ஸ்தூல சரீரம் இறந்ததுக்கு பிறகு வெளியே போறது வந்து சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமா ஆன்மா இருக்கு. ஆன்மா வந்து தனியாக ஒரு சரீரமா இருக்கிறது இல்லை. ஆன்மா வந்து ஒரு சக்தி நிலையத்தான் இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்திங்கிற மாதிரி, ஒரு சக்தி உடம்பு மாதிரி அது அப்படிதானேங்கய்யா. இப்போ வந்து வேற ஒண்ணு நினைக்கணும். இப்ப நீங்க உடல் இருக்கு, மனசு இருக்கு. இந்த மனசு சூக்ஷ்ம சரீரம்னு வச்சுக்கிடுங்க, உடலை உடல் வச்சுக்கிடுங்க. இந்த உடலையும் மனசையும் இயக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேரு ஆன்மான்னு. ஆன்மா, ஓகேங்க. நன்றிங்கய்யா.